காலையில் கோலம்போட்ட கையோட மீன்கார் வந்துட்டாரு. குக்கி போயிட்டு வண்டியவே மடக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, அவனுக்காக தான் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வந்து மீன் வாங்கினேன். சண்டேவும் எதுவும் வாங்கி அவனுக்கு வந்து குழம்பு வச்சு கொடுக்கல. அதனால் இன்றைக்கி வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு தான் வச்சேன். தக்காளி வெங்காயம் தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு தான் இன்றைக்கி வந்து நான் மீன் குழம்பு வந்து வைக்க போகிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுட்டு தக்காளி வெங்காயம் கூடவே குழம்புக்கு தேவையான மிளகாத்தூளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டேன். இது வந்து நல்லா ஆறின பிறகு நான் ஒரு மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். அதையுமே வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நான் அரைச்சி வச்சுக்கிறேன். கையோடு வந்து குழம்பு வந்து தாளிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுட்டு கடுகு வெந்தயம் சீரகம் இது மூணு போட்டு நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நீளம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையுமே வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கோம். அதையுமே வந்து சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். கையோடு வந்து புளி வந்து கொஞ்சமாக கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்துருக்கேன். மாங்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் இந்த குழம்புக்கு. இது கொதிச்சிட்ருக்க சமயத்திலே வந்து இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து கடுகு வெந்தயம் சீரகம் மிளகு இது நாலும் வந்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மீன் குழம்புக்கும் கருவாட்டு குழம்புக்கும் இந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்ப வந்து வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்கிறது. ஒரே மாதிரி மீன் குழம்பு வச்சா பசங்களுக்கு வந்து பிடிக்காது. அதனால் அப்பப்போ வந்து மீன் குழம்பு மாற்றி தான் வந்து வச்சிட்ருப்பேன். குழம்பு நல்லா கொதிச்சிட்ட பிறகு இதில் வந்து கழுவி வச்சுருக்க மீனையும் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த பவுடர் வந்து இதில் நான் ஒரு ஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம்தான் வந்து நான் மீன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கென்ஷியும் அவங்க அப்பாவும் காலையில் பன்னு போட போகணும்னு சொல்லிட்டு 6 மணி 7 மணிக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதனால் கென்ஷிக்கு மட்டும் தோசை வந்து சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சட்னி எதுவும் அரைக்கல. மீன் குழம்பே வந்து அவன் சாப்பிட்றேன்னு சொன்னதுனால மீன் குழம்பு ஊற்றியே தோசை வந்து கொடுத்துட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் மீன் குழம்பும், லஞ்சுக்கு வந்து சாப்பாடும் மீன் குழம்பு. ஒரே மீன் குழம்பு தான் ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ரெண்டு பேரே கிளம்பின பிறகு அவங்கள போயிட்டு வெளியில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் பாப்பாவும் வந்து கடைக்கு வந்து கிளம்பி போயிட்டோம். அதோட ஈவினிங் தான் வந்து நான் வந்து விலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் வந்தோடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குக்கி கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரிலாம் வாங்கி ரொம்ப நாளாக வீட்டில் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து அட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு நானும் பாப்பாவும் போட்டுட்டு இருந்தோம். கென்ஷி வந்து அட்டையே போட உள்ள ஒரே அமுக்கில் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தோம். அதனால் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் அட்டை போடலை, கொஞ்சம் தான் வந்து போட்டோம், பாதி வந்து எடுத்து வச்சிட்டோம் நாளைக்கு வந்து செஞ்சுக்கலான்ட்டு. எப்பயுமே பாப்பா நான் எதனா ஒரு வேலை செய்கிறேன்னா வந்து கூட ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள். நான் வந்து அட்டை போட்டு கொடுத்துட்டே இருந்தேன், பாப்பா வந்து லேபிள் வந்து ஒட்டி ஒட்டி வச்சுட்டே இருந்தேன். பேர் மட்டும் எழுதலை, ஏன்னா ஸ்கூல் போகிறப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட்லாம் வந்து எழுதிக்கலாம் சொல்லிட்டு வெறும் அட்டை மட்டும் போட்டு வச்சுருந்தோம். இந்த சிசர் இதோடு நான் ஒரு 10 சிசர் வாங்கியிருப்பேன். என் பையன் அட்டை கட் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்ட்டு எல்லாத்தையும் அவர் உடச்சிடுவார். அவர் ஒரு பயங்கர சயின்டிஸ்ட்டு. அடிக்கடி இதை கண்டுபிடிக்கிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன்ட்டு வீட்டில் இருக்க பொருளெல்லாம் உடச்சி ஒரு அமக்கலம் பண்ணுவார். ஆனால் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாருன்ட்டு. கென்ஷி வந்து ஏதாவது ஒன்று வந்து செஞ்சிகிட்டே இருப்பான், அவனால் சும்மாவே இருக்க முடியாது. ஏதாவது கம்மு வச்சு ஒட்டி ஏதாவது கிராஃப்ட் செய்வான், இல்லை மோட்டர் வச்சு எதையாவது ஓட விடுவான். ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் அவனுக்கு வந்து அதை பிச்சு பார்க்கலன்னா அவனுக்கு வந்து தூக்குமே வராது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கிட்ஸ் வேர் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம், அதெல்லாம் வந்துடுச்சு. சரி, அதெல்லாம் பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதோ சொல்லிட்டு பார்த்தோம். இந்த கிட்ஸ் வேர் வந்து என் ஃப்ரெண்டு தான் வந்து வாங்கியிருந்தாங்க, அவங்க பையனுக்காக வாங்கியிருந்தாங்க. சரி, வீடியோ எடுக்கிறதுக்காக எனக்கு வந்து கொடுத்தாங்க, வீடியோ எடுத்துகிட்டு கொடுங்கன்னு. இதில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 520 வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த 3 செட்டு வந்து வந்துருச்சு. இதில் ரெட்டு, எல்லோ, அப்புறம் ஸ்கை ப்ளூ வந்து வந்துருந்து. எனக்கு அந்த ஸ்கை ப்ளூ வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஏன்னா வெளியில் போடுற மாதிரி தான் இருந்துச்சு, அவங்க வந்து வீட்டில் போகிறதுக்காக தான் வாங்கினாங்க. ஆனால் வெளியில் போடுற அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு.
மூணுத்துக்குமே வந்து ட்ரௌசர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அவருக்கு வந்து 2 வயசு தான் ஆகுது, அதனால் அவருக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. கிளாத்தும் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ளாக் வந்து முடியுது. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.